மகளே, லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க டைம்ல அதாவது நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய அளவுல அரசியல் பணிகளை ரொம்பவே தீவிரமாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம்கே என்ன பிளான் பண்ணிருக்காங்க இந்த லோக்சபா தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவை நம்ம பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்ப பிஜேபி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம மோடி அவர்களே வந்து நேரடியா அதாவது உத்தரப்பிரதேசல ஒரு தொகுதியிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிட போறாராம். இதை பத்தின ஆலோசனைகள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க பிஜேபி செயல் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வளர்ந்துட்டு இருக்கு. இதை பத்தின அபிஷியலான ஆலோசனை வரல. சோ ரீசென்ட் டைம்ல நம்ம மூணாவது முறையா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவி திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது கொங்கு மன்றம் வராரு, அப்பதான் இந்த அபிஷியல் முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது வீடியோவை இப்பனா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஒரு இதுமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து வீடியோஸ் நம்ம உடனே ஒன்று வச்சுருக்கோம். வாங்க நம்ம டீட்டெயிலாக அதை பற்றின வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ மக்களே, இந்த லோக்சபா தேர்தல் எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதாவது ஏப்ரல் இரண்டாவது வாரத்திலிருந்து மே முதல் வாரத்தில் இந்த தேர்தல் பணிகளை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இதை பற்றி வெயிட் பண்ணி தான் நம்ம டீட்டெயிலாக என்ன எப்போ எங்கே எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம்கே பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பிஜேபி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி செய்யல, நம்ம தமிழ்நாடு தாண்டி நம்ம சவுத் இந்தியன் சைடு இந்த கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே கால் தோன்றாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்குறுதிகளையும் சரி அவங்க வாக்குகளும் எண்ணிக்கையிலையும் சரி கவுண்டிங் அந்தளவுக்கு கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த வாட்டி அந்த கவுண்டிங்களை அதிகப்படுத்துறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தீவிரமாக பார்த்தீங்கன்னா பல யோசனைகளை முன்னெடுத்துட்டு வராரு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை இரண்டாவது திகழ் நாடாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கும், தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிற நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த வருஷத்தில் அந்த லோக்சபா தேர்தல் நடக்கிற டைமில் ஸோ கிட்டத்தட்ட இதோட வந்து அவர் மூணாவது முறையாக வரப்பார். ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் திறக்கிறதுக்காக வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி ராமர் கோவில் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போக வேண்டிய மேட்சஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுலேருந்து. அதுக்கு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் பார்க்கறதுக்காக நரேந்திர மோடி வராரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி அதாவது நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து என் மக்கள் சொல்லிட்டு ஒரு பாத யாத்திரை நடத்திட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாத யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் முடிவு பெற்றாங்க இந்த நிகழ்ச்சிக்காகவும் சரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்க கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஜேபியில் ஜாயின் பண்ணலாம், இதுக்காகவே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை ஆலோசிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு வருகிறது. இதனால் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேலே ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, அதாவது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்குகள் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட இந்தியா அளவில் மிகப்பெரிய ஒரு கட்சிகள், மிகப்பெரிய தொண்டர்கள் இருக்கிற கட்சிகள் அப்படின்னாவே பிஜேபி தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்பர் ஒன் கட்சின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்து போயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அதிகமாக இருக்கிற கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சைடை பொறுத்திருக்கோம், இந்த கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் அந்த அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ரொம்ப ஊர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சுத்தமாக எந்த ஒரு எம்பிக்கள் எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி நடந்தது லோக்சபா தேர்தல் அப்படின்னு. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நரேந்திர மோடி வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற தலைமையான ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகுதியில் நிற்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி கோவில் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் வந்திருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கோவில்களை வந்து பிரசித்தி பெற்று அங்கே இருக்கிற புனித நீர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீராடிட்டு போயிருக்காரு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்ந்து பயங்கர ஆலோசனை போயிட்டு இருக்கு. இது ஜேபி நாடா கூட சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக தீவிரமாக ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு. நான் வந்து அந்த தொகுதியில் நின்று ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஜேபி நாடா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதில் ஈடுபட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நின்னார்னா உங்கள் வாக்குகளை அவருக்கு போடுவீங்களா, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிற்கிறோன்னு நினைக்கிறத அவர் இருக்கிற முடிவு சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் வெளியே நான் உங்களுக்கு